ஹாய் நண்பா வெல்கம் டு மை சேனல் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வீடியோவை லைக் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிக்கங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் உள்ள தேசிய நீர் மேம்பாட்டு கழகத்தில் நிரந்தர வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கு ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க எத்தனை காலி பணியிடம் அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டு இந்த வேலைவாய்ப்புக்கான சம்பளம் பாத்தீங்கன்னா மாதம் இருபத்தி ஐந்தாயிரம் தராங்க இது பாத்தீங்கன்னா ஒரு நிரந்தரமான அரசு வேலை தான் இந்த வேலைவாய்ப்புக்கு தமிழகத்தில் இருக்க முப்பத்தெட்டு மாவட்டத்தில் இருக்க ஆண்கள் பெண்கள் பாலர்களுமே விண்ணப்பிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் எப்படி விண்ணப்பிக்கலாங்கிற முழு தகவலை பார்க்க போறோம் பாருங்க ஓகே நண்பா என்னென்ன பதவிகளுக்கு ஆட்கள் எடுக்க போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா லோயர் டிவிஷன் கிளர்க் அப்பர் டிவிஷன் கிளர்க் ஸ்டெனோகிராஃபர் ஜூனியர் என்ஜினியர் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர் ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர்னு சொல்லி ஒரு ஆறு விதமான பதவிகளுக்கு ஆட்கள் எடுக்க போகிறாங்க அறுபத்தி ரெண்டு காலி பணியிடம் அறிவிச்சிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா லோயர் டிவிஷன் கிளர்க் அப்பர் டிவிஷன் கிளர்க் ஸ்டெனோகிராஃபர் ஜூனியர் இன்ஜினியருக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து இருபத்தி ஏழு வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஹிந்தி ட்ரான்ஸ்லேட்டர் ஜூனியர் அக்கௌண்ட் ஆஃபீஸருக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு வயதுலேருந்து முப்பது வயதுக்குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்சேஷனுக்கு கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு ஃபைவ் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு த்ரீ இயர்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகே நண்பா இந்த வேலைவாய்ப்புக்கான சம்பளம் பார்த்திங்கனா லோயர் டிவிஷன் கிளர்க்குக்கு பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து அறுபத்தி மூணாயிரத்தி இரநூறுவா அரையின் தராங்க அப்பர் டிவிஷன் கிளர்க்குக்கும் ஸ்டெனோகிராஃபர்க்கும் பார்த்திங்கன்னா இருபத்தி ஐந்தாயிரத்து ஐநூறுரூவா இருந்து எண்பத்தி ஓராயிரத்தி இன்னூறுவா அரைஞ்சி தராங்க ஜூனியர் இன்ஜினியர் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர் ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸருக்கு பார்த்திங்கன்னா முப்பத்தி ஐந்தாயிரத்தி நானூறுவாலேருந்து ஒரு லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்தி நானூறுரூவா அரைஞ்சி தராங்க ஓகே நண்பா இந்த ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஓபிசி கேண்டிடேட்ஸுக்கு எட்நூற்றி நாற்பது ரூபா கொடுத்து சொல்லியிருக்காங்க எஸ்சி எஸ்டி இடப்ளியூஎஸ் பி டபிள்யூடி உமன் கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இந்த அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஓகே நண்பா இந்த ஜாப்க்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர் ஹிந்தி ட்ரான்ஸ்லேட்டர் ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் அப்பர் டிவிஷன் கிளர்க்குக்கு காம்பிடேட்டிவ் கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆன்லைன் டெஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸ்டெனோகிராஃபருக்கும் லோயர் டிவிஷன் கிளர்க்குக்கும் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆன்லைன் டெஸ்ட்டு அப்புறம் ஸ்கில் டெஸ்ட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஓகே நண்பா இந்த ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க ஓகே நண்பா இந்த ஜாப்கான நோட்டிஃபிகேஷன் இருந்து அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் வாட்டர் டெவலப்மெண்ட் ஏஜென்சிலேருந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் அறிவிச்சிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கான ஜாப் லொக்கேஷன் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஆல் இந்தியா தான் கொடுத்துருக்காங்க கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியருக்கு டிப்ளமின் சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருந்தா விண்ணப்பிக்கலாம் ஹிந்தி ட்ரான்ஸ்லேட்டருக்கு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி கேட்குறாங்க ஸோ செக் பண்ணிக்கோங்க ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸருக்கு பார்த்தீங்கன்னா காமர்ஸில் டிகிரி கேட்குறாங்க அப்புறம் த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க அப்பர் டிவிஷன்கில் இருக்கு எனி டிகிரி படிச்சிருந்தால் விண்ணப்பிக்கலாம் ஸ்டெனோகிராஃபர்க்கு பார்த்தீங்கன்னா டுவெல்த் பாஸ் ஆயிருக்கணும் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் அதாவது ஸ்டெனோகிராஃபி ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் லோயர் டிவிஷன் கிளர்க்குக்கு பார்த்தீங்கன்னா டுவெல்த்து பாஸ் ஆயிருக்கணும் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா டைப்பிங் ஸ்கில் இருக்கணும் சொல்லியிருக்காங்க ஓகே நண்பா இந்த ஜாப்புக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்கணும் இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாத்தையுமே டிஸ்கிரிப்ஷன் தர சொல் செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு நான் லைக் பண்ணுங்கள் அதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்